கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் நம்முடைய அற்புதங்களின் தேவன், எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற அற்புதங்களின் அதிசயங்களின் தேவனை நோக்கி பார்க்க, அவரோடு பேச, அவர் கொடுக்கிற நல்ல வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஐயா, அதிகாலை எல்லா வேலைகளையும் ஆரம்பிப்பதற்கு முன்பாக எல்லா செயல்களையும் திட்டங்களையும் போட்டு, ஐயா, நம்முடைய வேலைகளை, தொழில்களை, அல்லது செல்ல வேண்டிய இடங்களுக்கான பிளான்களை வாய்த்தப்படுத்துவதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் உண்மையாகவே பாக்கியவான்கள் என்றால் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. என் தேவ பிள்ளைகளே, அதிகாலையிலே தேவ சமூகத்திலே வந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நிச்சயமாக தேவ சமூகத்திலே ஒரு அற்புதமான காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். தேவ சமூகத்திலே இருந்து அவர்கள் நிச்சயமாக ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். அது அவர்களுக்கு ஆச்சரியமாய், அந்த தொடக்கமே அற்புதமாய், அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஒரு ஆச்சரியமான ஒரு சூழ்நிலையை தாங்களே உருவாக்கி கொள்கிறார்கள். ஐயா, அழுகையின் பள்ளத்தாக்கை இவர்கள் தான் உருவ நடைந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ள முடியும். தேவ சமூகத்திலே இருக்கிற வந்திருக்கிற பிள்ளைகள், வந்து அதிகாலையிலே காத்திருக்கிற பிள்ளைகள், அவர் ஜேனிய பிரயாணங்களை, திட்டத்தின் செயல்பாடுகளை, திட்டத்தின் போக்குகளை, அன்றைய பிரயாணத்தை, எல்லாவற்றையும் அவர்கள் விடு விரும்புகிறது போல், ஐயா, அவர்கள் ஆசைப்படுகிறது போல, அவர்கள் கேட்க விரும்புகிறது போல அதை திசை திருப்ப முடியும், அதை விரும்புகிறது போல மாற்றிக்கொள்ள முடியும் என்றால் மாற்றம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் அதிகாலையில் உங்கள் திட்டங்களோடு, உங்கள் பயண நடவடிக்கைகளோடு, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்களோ அந்த ப்ராஜெக்டுகளோடு, யார் யாரை சந்திக்க போகிறீர்களோ அந்த எண்ணங்களோடு வந்து சர்வ வல்லமை உள்ள தேவனை சந்திக்கிறீர்கள். நிச்சயமாய் நீங்கள் அவரை சந்திக்கும் பொழுது அவருடன் பேசுகிறீர்கள். ஜெபத்தின் மூலமாக அவர் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தைகளை பெற்றுக் கொள்கிறீர்கள். அந்த அற்புதமான வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிற வார்த்தைகள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த பலனை, மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கும் என்பதிலே மாற்றம் இல்லை. ஏனென்றால் அவருடைய வார்த்தைகளை பெற்று நீங்கள் கடந்து செல்லும் பொழுது அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மறுமையாய் திரும்பாது. அதை கொண்டு செல்லுகிற தேவ பிள்ளைகளை அது ஒரு நாளும் மறுமையாய் திரும்ப ஒட்டாது. வார்த்தைகள், என் வார்த்தைகள் ஆவியாகவும் அக்னியாகவும் இருக்கிறது என்று சொன்ன கர்த்தர், அவைகள் நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும், அது வறுமையாய் திரும்பாது என்று சொன்னாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக நீங்கள் நம்ப வேண்டும். அவர் கொடுக்கிற அற்புதமான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்களை செய்யும், அதிசயமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். நீங்கள் பெற்றுக் கொண்டு கடந்து செல்லுகிற இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் பெற்று அதை எடுத்துக்கொண்டு செல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் விசுவாசத்தோடு உங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய, நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய தீர்க்க தரிசனங்களையும் எல்லா வாக்கு தத்தங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது நடக்கும்படியாய் உங்களை நடத்தும், பாதுகாக்கும். எல்லா இடங்களிலும் எங்கும் எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும் என்பதிலே மாற்றம் இல்லை. ஐயா, இதை நன்றாக அறிந்து கொண்ட சங்கீதக்காரன் சங்கீதம் 5:3 இப்படியாக சொல்கிறார், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். எத்தனை ஒரு அற்புதமான அரசன் பாருங்க, இளம் பிராயத்தில் இருந்தே, ஐயா, அந்த தாவீது அரசனோடு, தாவீது என்று அவன் இளைஞனாய் இருந்த காலத்திலும் முதிர் வயதாய் இருந்த காலத்திலும் கூட இந்த அற்புதமான நடவடிக்கையை அந்த மனிதன் ஒரு நாளும் விட்டுவிடவில்லை. அதிகாலையில் தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிறது, தேவனோடு ஒரு நண்பனோடு பேசுவது போல பேசுகிறது. ஐயா, தேவன் தருகிற வார்த்தைகளை, திட்டங்களை, அவர் கொடுக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு காரியங்களை செயலாற்றுகிற மனிதன், அவன் இளைஞனாய் இருந்த சிறு வயது முதற்கொண்டு முதியவனாகி மறிக்கும் மறைக்கும் ஒரு நாளும் தொட்டு போகவில்லை. ஐயா, போராட்டங்கள் வந்தது, தொல்லைகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, எல்லாவற்றையும் ஜெயமெடுத்த மனிதனாக வெற்றி வாழ்வை சூடினான் என்பதிலே மாற்றமே இல்லை. அதனுடைய ரகசியமே, ரகசியமே அவருக்கு பாருங்க, நம்பிக்கையை பாருங்க, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர்,
நீங்களும் நானும் அப்படியாக நம்ப வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே. காலையிலே அதனால்தான் அப்படி நாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி ஐயா ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று நீங்களும் நானும் சொல்ல முடியும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. ஐயா விசுவாசம் என்பது எதை நாம் நம்புகிறோமோ, எதை பெற்றுக் கொள்ளுகிறோமோ, எதை தேவ வார்த்தை என்று விசுவாசிக்கிறோமோ அந்த நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளை நாம் விசுவாசிக்கிறோம். நாளை என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், நாளை என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், இன்று நான் கடந்து செல்லுகிற இன்டர்வியூல, நான் இன்று கடந்து செல்லுகிற வேலையிலே, அல்லது இன்று சந்திக்க போகிற மனிதனிடம் இருந்து எனக்கு என்ன பதில் வரும், ஐயா நான் சந்திக்க போகிற பிரச்சனைகளிலே நான் நினைக்கிறது போல் நடக்கும், என் தேவன் நினைக்கிறது போல நடக்கும், என் தேவன் கொடுக்கிற நல்ல வார்த்தைகளின்படி நடக்கும் என்று நீங்கள் காணக்கூடாதவைகளை விசுவாசித்தீர்களானால், அதில் நம்பிக்கையோடு உறுதியாய் இருந்தீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், மாற்றமே இல்லை. அதான் பாருங்க இன்னும் இந்த சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, தேவனே நீர் என்னுடைய தேவன். தெரியுமே நம்ம சொல்லுவோம் தெரியுமே, ஆனா அவன் எவ்வளவு நம்புறான் பாருங்க, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், ஐயா வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உண்மையே வாஞ்சிக்கிறது. எத்தனை ஒரு அற்புதமான காரியம் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள், ஐயா நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தகப்பன், நீர் என்னுடைய தேவன், ஐயா அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். பாருங்க வறண்டதும் கஷ்டப்பட்டதும் நொந்ததும் நொடிந்து போனதும் செழிப்பே இல்லாததுமான கஷ்டங்களும் கண்ணீருமான வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரே இல்லாத ஆசீர்வாதம் நிம்மதி சமாதானமே இல்லாத நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, ஐயா என் தெய்வமே என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அப்படியே சொல்லுங்க அருமையான தேவ பிள்ளைகளே, உம்மை வாஞ்சிக்கிறது, ஐயா உம்முடைய வார்த்தையை வாஞ்சிக்கிறது சுவாமி, எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை இந்த அதிகாலை வேளையிலே கொடுக்க வேண்டுமாய், நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல வேண்டுமாய், இந்த ஆவியின் பட்டயம், ஐயா உம்முடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயம் எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எழும்புகிற எல்லா சத்ருவின் அந்தகார சக்திகள் எல்லா வல்லமைகள் எல்லா அதிகாரங்கள் துரத்தனைகளையும் நிர்மூலமாக்குகிற பட்டயமாய் மாறட்டும் என்று தைரியமாய் சொல்லுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, தைரியமாய் சொல்லுங்கள், நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்லுகிற ஐயா ஒவ்வொரு நாளிலும் காலையிலும் ஓ மாலையிலும் இரவு வேளையிலும் நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்லுகிற அற்புதமான தேவ வார்த்தைகள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும், அவைகள் வறுமையாய் திரும்பாது. ஒன்று பேதுரு 3:12 இப்படியாக அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஐயா கர்த்தருடைய கண்கள், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவர் மீதும் நோக்கமாயிருக்கிறது, கவனமாயிருக்கிறது, ஐயா அது விசாரிக்கிறதாயிருக்கிறது, உங்களை பாதுகாப்பதற்காக உங்களை உயர்த்துவதற்காக ராஜாக்களோடும் நம் மேன்மக்களோடும் உங்களை உட்கார செய்வதற்காக உங்கள் மீது நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் கர்த்தருடைய செவிகள் உங்களுடைய வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுவார்கள், கர்த்தர் அதை உற்று கவனிப்பார், உற்று கவனிப்பார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீனும் நானும் பேசுகிற ஐயா இந்த தியான வேளையை கர்த்தர் உற்று கவனிக்கிறார், நிச்சயமாய் கவனிக்கிறார் என்பதிலே மாற்றமே இல்லை. அதே வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ நல்ல வாயத்திறந்து சொல்லுங்க, எனக்கு என் மீதும் என் பிள்ளைகளின் மீதும் என் குடும்பத்தின் மீதும் கர்த்தருடைய கண்கள் கவனமாய் இருக்கிறது, என்னுடைய வேண்டுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது, ஐயா கர்த்தருடைய கண்கள் எங்கள் பிள்ளைகளின் மீது நோக்கமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ ஒருவேளை எங்களுக்கு உங்களுக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. ஹல்லேலூயா.
உங்களுக்கு எதிர்நிற்க முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவனும் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் எதிர்நிற்க முடியாது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, நீங்கள் மட்டும் கர்த்தருடைய சித்தத்திற்கு அடங்கி நடப்பீர்களே ஆனால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட, பரிசுத்தாவியானவரின் அபிஷேகத்திலே பரிசுத்தாவியானவரால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் வாழுவீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ஐயா, தேவ பிள்ளைகளாய் நீங்கள் வாழும் பொழுது, பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிற தேவனுடைய புத்திரராய் நீங்கள் மாறும் பொழுது என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையிலே? ஏசாயா 65:24 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது என் பிள்ளைகள் அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே கேட்பேன். ஹல்லேலூயா! எத்தனை பேறு பெற்றவர்கள் பாருங்கள், அப்போது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு, நீங்க கூப்பிடுகிறதற்கு முன்னே கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஐயா, நீங்கள் பேசும் போதே நான் கேட்பேன் நீ சொல்ற சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோட இருக்கிறார். ஆதலினால் ஐயா, எபேசியர் 6:18 சொல்லப்பட்டிருக்கிறது போல, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா! என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சமயத்திலும் ஐயா என்ன நடந்தாலும் சரி, காரியங்கள் எப்படி போய்கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளோ கணவனோ அல்லது மனைவியோ குடும்ப உறுப்பினர்களோ எங்கே எந்த தேசத்திலே அல்லது அல்லது எந்த நாட்டிலோ எந்த ஸ்டேட்டிலோ அல்லது யாருடைய வீட்டிலோ அகப்பட்டு என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல்களோடும் ஜபங்களோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜபம் பண்ணி மாய்ச்சிக்கார் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஜபித்து, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து பரலோக தேவனை நோக்கி ஜபித்து, அநேக முறைகளில் ஒருவேளை எல்லா நாளும் பரிசுத்த ஆவிக்குள்ளே அந்நிய பாஷைகளோட ஜபித்து, ஓ நீங்கள் அதன் பொருட்டு அந்த ஜபத்தின் நிமித்தமாய் மிகுந்த மன உறுதியோடும் தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் சகல பரிசுத்தவான்களுக்கும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது, எந்த பிரச்சனையும் உங்களை அணுக முடியாது, எந்த பிரச்சனையும் உங்களை நெருங்க முடியாது, உங்களுக்கு முன்பாக சத்துரு சேனைகள் சிதறடிக்கப்படும். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், உங்களுக்காக கர்த்தருடைய தூதன் உங்கள் பிள்ளைகளுக்காக புறப்பட்டு செல்லுவான். நிச்சயமாய் என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஜெபியுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக உங்கள் பிள்ளைகளை காக்கும்படி அவர்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணி கொடுக்கும்படியாய் பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்வார்கள். ஜெபியுங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய கால்கள் கல்லிலே இடறி போகாதபடிக்கு, உன்னுடைய கால்கள் கல்லிலே இடறி போகாதபடி, உங்களுடைய உங்களை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போவதற்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஜெபியுங்கள், பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பீர்கள். ஜெபியுங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக ஜெபம் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, எசேக்கிய ராஜா ஜெபித்த பொழுது, ஓ மைட்டி காட், அவனுக்கு அந்த மரணநாள் நிச்சயிக்கப்பட்ட பிறகு, இதோடு அவனுடைய ஆயுசு முடிந்தது என்று சொன்ன பிறகும் அவன் ஜெபித்த ஒரு கண்ணீரின் ஜெபம் அவனுடைய வாழ்க்கையை 14 வருடங்களை கூட்டி கொடுத்ததே. கர்த்தர் பரலோகத்தில் இருந்து அற்புதமான வார்த்தை அனுப்பினாரே, ஓ உன் அழுகையை உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன அற்புதங்களின் தேவன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன் கண்ணீரை காண்கிற விண்ணப்பங்களை கேட்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஐயா, யூதா ஜனங்களும் யோசப்பாத்தும் நடுநடுங்கி பயந்து ஓ ஜபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருந்த பொழுது பாருங்கள், அவர்களுக்கு விரோதமாயிருந்த மகா பெரிய சேனையை கர்த்தர் தங்களுக்குள்ளே அவர்கள் தங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு முழுவதுமாய் மடிந்து போகும்படி செய்தார் அந்த தேவன். நீங்கள் ஜெபியுங்கள், உறுதியான மனநிலையோடு ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா கூட்டங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கடன்களையும் எல்லா கஷ்டங்களையும் வேதனைகளையும் எல்லாவற்றையும் சிதறடிப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் வந்த அசீரிய ராணுவத்தை கண்டு எசேக்கியா மாத்திரமல்ல, அந்த முழு தேசமும் தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்தார்கள். ஐயா, அவர்கள் பேசிய அவமான வார்த்தைகளை பொறுக்க மாட்டாமல் அவர்கள் விரட்டிய அவர்கள் விரோதமாய் வந்த எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் பார்த்து பயந்து தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்தார்கள். உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கதைகளோடும் விழுந்து கிடந்த அந்த ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் இருந்து புறப்பட்ட ஒரே தூதன் எதிரிகளின் பாளையத்திலே 185,000 பேரை சங்கரித்து போட்டான். ஒரே தூதன். அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் உங்களுக்கும் எனக்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதன் இருக்கிறான். நான் சொல்ல கர்த்தர் சொல்றாரு, இவர்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட இந்த சிறியவனுக்கு என்று நியமிக்கப்பட்ட பரிசுத்த தூதன் எப்பொழுதும் எல்லா நேரமும் என் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறவராய் இருக்கிறான். ஆதலினால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரே தூதன் தேவ சமூகத்தில் இருந்து புறப்பட்டானே. ஐயா, ஒரு தேசத்திற்கு உலகமாய் வந்த பல தேசத்தின் இராணுவங்களை 185,000 பேரை ஒரே இரவில் ஒரே தூதன் என் தேவ சமூகத்திலே இருந்து, என் அப்பனிடம் இருந்து புறப்பட்ட, என் தகப்பனிடம் இருந்து புறப்பட்ட ஒரே தூதன் சங்கரித்து போட்டான். அதிகாலையிலே தேவ ஜனங்கள் போய் பார்த்த பொழுது அவர்கள் அனைவரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். ஆதலினால் ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். யோசேப்பு ஜெபித்துக் கொண்டிருந்தானோ என்னவோ, கர்த்த பார்வோனுடைய சொப்பனத்தில் யோசேப்புக்காக இடைப்பட்டார். மொர்தேகாய் ஜெபித்துக் கொண்டே இருந்திருப்பான் அவனுக்காக. ஓ பாருங்கள், அற்புதமான அந்த அகாசுவேரு ராஜாவை கர்த்தர் கலங்கடித்தார். நிச்சயமாய் அவன் அவனுக்கு ஒரு ராஜமேன்மை வரும் வரைக்கும் கர்த்தரை தூங்க விடவில்லை. நிச்சயமாய் ஜெபியுங்கள், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி நிச்சயமாய் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஜெபத்தை கேட்டு ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்வார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவையும் நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜப வேளையிலே ஐயா, உங்க சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் நீர் நினைப்பதற்காக, ஐயா, இந்த ஜப வேளையிலே கூட்டிக் கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர் தற்செயலாய் வரவில்லை ஐயா, இவர்கள் ஏதோ இவர்களாக வரவில்லை. என் பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜப வேளைக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளை கொண்டு வந்தீர். இந்த இயக்கத்திலே அவர்களை இணைத்தீர். தேசத்திற்காக ஜபிக்கவும் ஐயா, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கவும். எங்கள் தேசம் நசிஞ்சு போகாதபடிக்கு, அழிந்து போகாதபடி, பாவத்திலும் சாபத்திலும் மந்திரம் பில்லி சூரிய மாந்திரிகங்களிலும் தேசத்தின் பிள்ளைகள் அழிந்து போகாதபடி ஜபிப்பதற்காய், நீ ஒரு சேனையை ஆயத்தப்படுத்தியதற்காக நன்றி தகப்பனே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இவர்கள் எண்ணங்கள், விருப்பங்கள், இயக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றும்படியாய், இவர்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய், என் தேவனே, உங்க பரிசுத்த கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தடைகளை மாற்றி போடுகிறவர், தடைகளை விலக்கி போடுகிறவர், இவர்களுக்கு முன்னே கடந்து செல்வீராக. அதிகாலையிலே தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற இவர்களுடைய எல்லா நாளும் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் ஆசீர்வாதமாய் அதிசயமாய் அற்புதங்களின் நாளாய் மாறட்டும். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தாவே, உங்க சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாக ஜெபியுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். ஜெபியுங்கள், உங்களுக்கு உருதமான சத்துரு கூட்டங்கள் சிதறடிக்கப்பட்டு போகும். ஐயா, ஜெபியுங்கள், எரிக கோட்டைகள் தன்னாலே விழுந்து தரைமட்டமாகும். உங்களுக்கு உருதமாக எந்த கோட்டையும், எந்த இராணுவமும், எந்த சத்துரு கூட்டமும், எந்த பொல்லாத சக்தியும் ஆயுதமும் உருதமாய் கூடுகிற கூட்டங்கள் ஒன்றும் உருப்படாமல் போகும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.